ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சிறப்பான குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இன்றைய நாள். இன்றைய நாள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டக்குன்னு வந்து மண்டேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. எல்லோரும் வந்து பொது தேர்வு, ஓகேங்களா? இன்றைக்கி வந்து 12ஆம் வகுப்பு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கோ இல்லை 4 மணிக்கோ வந்து வீட்டில் எழுப்பு சொல்லிவிட்டு படிச்சுட்ருப்பீங்க, ரொம்ப தீவிரமாக காஃபி குடிச்சிட்டு. ஸோ படிச்சுட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்தது எல்லாமே வந்து எக்ஸாமில் வரும். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான முறையில் தரமாக எழுது ஓகேங்களா? எங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெருவில் எல்லாருமே வெற்றி பெறுவீங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குதான்னு கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் உங்களுடைய எக்ஸாம் ஆளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரேயர் நடக்கும் நம்மளுடைய பொது தேர்வு எல்லாத்துலேயும். அதை முடிச்சுட்டு உடனே நல்லபடியாக அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 2 பென் எடுத்துகிட்டு போங்க, பென்சில் 2 எடுத்துகிட்டு போங்க, ஸ்கேல் பென்சில் எல்லாத்தையும் வந்து ஒரு பண்டல் மாதிரி வந்து அந்த ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துகிட்டு போவீங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சூப்பராக வந்து எக்ஸாமினேஷன் எதிருங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அடுத்த கட்ட பயணம், ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க, அதனால் இந்த எக்ஸாம்ன்றது உங்களுடைய ஒரு திறமையை குறிப்பது அல்ல, உங்களுடைய அடுத்த கட்ட பயணத்தை குறிப்பது. அதனால் வந்து எல்லாருமே எக்ஸாமினேஷனை நல்லா எழுதுங்க, கிட்டத்தட்ட 35 பக்கம் மேலே வந்து எழுதுங்க, ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸு அண்டு 2 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 10 மார்க்கட்டும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருங்க. அப்புறம் 1 மார்க் எல்லாத்தையும் வந்து பெனிஃபிட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கூடுதலாக ஏதாவது கொஷின்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓன் ரைட் நிறைய பண்ணுவீங்க, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதுங்க. 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கட்டுரை எப்படி எழுதுவீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா கட்டுரையை பொறுத்த வரைக்கும் குறிப்பு சட்டங்கள்னு வந்து ஒரு பாக்ஸை போட்டு அதை வந்து என்னென்ன டைட்டில் போடுவீங்களோ அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த குறிப்பு சட்டத்தில் என்னென்ன டைட்டில் போட்டிங்களோ அது ஒரு டைட்டிலாக எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு முன்னுரை முடிவுரை லாஸ்ட்டு முடிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே 10 மார்க் பார்த்தவொடனே வந்து அப்படியே ஆசிரியர் பெருமக்களே போடுற மாதிரி வந்து மார்க்கு அந்த அள்ளி போடுற மாதிரி வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான செல்வங்களுக்கு, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானதே ப்ரெசன்டேஷன் தான். நீங்கள் எவ்வளோ என்ன எழுதுறீங்கன்றது கண்டென்ட் முக்கியம் இல்லை, எப்படி எழுதிருக்குன்றது தான் முக்கியம், ஓகேங்களா? அதை வந்து மனசில் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து இப்போ எழுதியிருக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க, எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட், சூப்பராக பண்ணுங்கள். உங்களுடைய எக்ஸாமினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு நம்மளுடைய சேனல் நீங்கள் எக்ஸாம் ஆள முடிச்சிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு உங்கள் ஃபோனோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனோ வாங்கி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஆன்சர் கீ போட்டிருக்கோம், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸ். ஓகே சொல்லுங்கள், நெக்ஸ்ட்